வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பர்த்தா. கத்திரிக்காய் கொஸ்து ஒரு சூப்பராக சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்து கீறிட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பி திருப்பி இந்த மாதிரி நாலா பக்கம் வரா மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி எடுத்தாச்சு, நல்லா வெந்திருக்கு. பிடிக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துருங்க. அந்த கருப்பாக இருக்கிற தோலெல்லாம் எடுத்துருங்க. கொஞ்சம் கத்தி வச்சும் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நல்லா வெந்தது வந்து தெரிஞ்சிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது, பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. கத்தியால் இல்லைன்னா மத்தால் அந்த மாதிரி நான் அப்படியே இந்த கத்தியாலேயே எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நல்லா வெந்திருக்கு. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுருங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா பொரியட்டும். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 4 பல் தட்டி வச்சுருக்கேன். அதுவும் அந்த எண்ணெயிலே போடுங்க. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிரும், அப்போ தான் அந்த காரம் இறங்கும். வெங்காயம் ஒரு மீடியமான சைஸில் வெங்காயம் ஒன்று எடுத்து அதுவும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளியை நல்லா வதக்கிடுங்க, ஒரு தக்காளி. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. நம்ம மசிச்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காயை அதோட சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் சேர்ந்து வர மாதிரி. அதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி. தண்ணி வேணுன்னா தெளிச்சுக்கலாம், நான் தண்ணி தெளிக்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் நல்லா பிழிஞ்சிருங்க. இதில் புளி சேர்ப்பாங்க, நம்ம புளி சேர்க்க வேணாம், எலுமிச்சப்பழம் சேர்த்துடலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா, எலுமிச்சப்பழம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.